கருவேல விதை விஷம் ஜாக்தடி கல்ல பற்றாம வை. என்ன பண்றது, இதா ஓசியில கிடைக்குது, இத போட்டாதான் அழியாம இருக்கு. பஜாருக்கு போலாமா? தடோக்கா பாட்டி வந்திருக்கு, ஒரு பை கூட. அதான் சொல்றேன், பஸ் பிடிக்கணும். பஸ் பிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஏதடி பையே? என்னக்கா கிண்டலா? என்னடி பகல்லே அலங்கரிக்கிறீங்க? என்ன பகல் டியூட்டியா? ஆமா, பாட்டிக்கு உதடு செவப்பா இருக்கணுமா, அப்பதான் மூடு வருமா. அதான் ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்கல்ல, நம்ம நிலைமைக்கு உதடு சாயம்லாம் வாங்க முடியுமா? அதான் இந்த சிகரெட் அட்டையில இருக்கிற சிவப்பு சாயத்தை ஓட்டிட்டு இருக்கேன். எல்லாம் மொத்தமா உட்காந்துருக்காளுங்க, சரியப்பா குத்தகை எடுத்துட வேண்டியதான். ஏ தானா, உனக்கு பார்க்க ரெடியாயிருச்சு, கிளம்பு கிளம்பு. கிளம்பிட்டேன் பழனி. அப்புறம் வாங்குற காசுல பாதி நமக்கு வந்துடணும், என்ன புரியுதா? எதுக்கு அவன் என்ன உரிக்கிறான், அவங்கிட்ட நான் காசு பறிக்கிறேன், உனக்கு எதுக்கு பாதி பணம் தரணும்? அப்படி அரசியல் நடத்துறதுல இருந்து அரிசி விற்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் புரோக்கர் தேவைமா? நமக்கு மட்டும் வர வேண்டியது வரலன்னு வையே, அப்புறம் நீ தொழிலே பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? எல்லாருக்கும் எய்ட்ஸ்ன்னு சொல்லி ஊருக்கு பொருளையை கழிப்பிட்டு தொழிலே பண்ணாம வாய் திறந்து பாரு, அறுத்துருவேன். படிக்கிறப்பனா உனக்கு அவ்வளோ இலக்காரமா? ஏமா நீ காசு கொடுக்க வேணா, கையெடுமா அரிசி ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுக்காம பண்ணிட்டாளுங்களா? எந்த வீட்டுக்காரனும் நிற்க மாட்டேங்கிறான். நீ போ. இவனா? நீங்க வாங்க. நானா? அவ வேணாமா? இல்ல வேணாம். என்னடி என்ன கூப்பிடுறான்? நீ எப்பவுமே அவ மேலதான் ஆசைப்பட்டு வருவ, இன்னைக்கு என்னன்னா என் மேல ஆசைப்பட்டு வந்திருக்க. என்னையா திரு திருன்னு முடிக்கிற? ஃபர்ஸ்ட் டைமா? பார்த்தாலே பிரிச்சு மேஞ்சிருவாங்க. நீ என்னன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அமைதியா இருக்க? வேணாம், நான் சைவம். தாய்ப்பால் என்ன தாவரத்துல இருந்தா வருது? எல்லாம் அசைவம்தான். நல்ல மனுஷனும் தனிமையில இருந்தா மிருகம் ஆயிடுவாயா. இந்தா வச்சுக்கோ. வேணாம் போயா, படுக்காம நான் காசு வாங்க மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க? எந்த பொண்ணு? உங்க பக்கத்துல நின்னாங்களே அவங்க தான். யாரு? நிலாவா? ஆமா. ஓ, நீ அவ புராணத்து கேக்குதான் இங்க வந்தியா? புரிஞ்சு போச்சு. ஆமா, நீ என்ன பத்திரிக்கைக்காரனா? ஹைவேல ரெட் லைட்னு தப்பு தப்பு டார்ச் லைட்னு தலைப்பு போட்டு காசு பார்க்கலான்னு பாக்குறியா? இல்ல, நான் பத்திரிக்கைக்காரன் இல்ல. வேற என்னமாக்கா? நமக்கு சம்பளம் கிடைக்காதே. என்ன கவிதா முடிஞ்சா? நான் ஆரம்பிக்கவே இல்ல. ஏன் வந்தவருக்கு நிலா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்கற கதை தெரியணுமா? கிழிஞ்சது. இந்த ஏரியா எஸ்ஐ வந்திருக்காரு, அவருக்கு நீ தான் வேணுமா? நம்ம நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லு, இல்லைன்னா ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா கேஸையும் நம்ம மேலே போட்டு உள்ள தள்ளி மொத்தமாக கழுவிங்க விட்டுருவாங்க. கிளம்பு கிளம்பு போ போ. எதுக்கு வரோம்னே தெரியாம இவன் வேற புதுப்பட ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்குறேன். ஏயா 2 நாளாக வர்ற, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற. பத்தாவதுக்கு நிலா கிட்ட வேற போய் சொந்த கதை சோக கதையை கேட்டிருக்க. என்ன லவ் பண்றியா? அட சும்மா வைக்கப்படாம சொல்லியா லவ் பண்றியா? அட சொல்லியா லவ்வா? சாமி கும்பிட போனவன் சாராய கடையில் வந்து நிற்கிற மாதிரி இருக்க. ஆமா, லவ் பண்ணி என்ன பண்ண போற? கேக்குறேன்ல, லவ் பண்ணி என்னையா பண்ண போற? அட கல்யாணம் தானே, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியா? அதானே, ஐயோ அவ தான் 200 ரூபாய்க்கு வர்றேங்கிறாள், அப்புறம் என்ன? ஏன் தலையை சுற்றி மூக்க தோணும்னு நினைக்கிற? காசை கொடுத்தமா கம்முனு படுத்தமான்னு இல்லாமல் விவரம் கட்ட ஆளாக இருக்கியா? ஐயோ பாடுறா பயவழிக்கு ரோசத்துக்கு வா வா. வலிக்குதாடி? என்னம்மா கீறிட்டான்? வெறிடி, நிக்க வச்சு அந்த இடத்துலயே சுடணும். அடி நீ வேற, சில ஆம்பளைங்க முடியலனா இப்படிதான் கீறுவானுங்க. என்னடி நிலா ஓ ஆளு இங்க வந்து நிக்கிறான்? நின்னுட்டு போட்டோம், நமக்கு என்ன? என்னடி மருந்து போடுறேன் உடம்பு எரியல? மனசெரிச்சலுக்கு முன்னாடி மருந்தெரிச்சல்லாம் ஒன்று பெருசாக தெரியல. இப்படி பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்களா? அவனுங்க நல்லா இருந்தால் தானே நம்ம கிட்ட வருவானுங்க. அவங்கள திட்டாதடி. நிலாக்கா சிகரெட் அட்டையும் கண்ணுக்கு போடுற கருவலை மையம் கொடுக்கா. இதா என்னடி கவிதா நோட்டில் என்ன எழுதியிருக்க? கவிதை கொடு. அவனுக்கு உடல் பசி, எனக்கு வயிற்று பசி, பசியும் பசியும் சேர்ந்தது பரிமாறிக்கொண்டது. நல்லதா எழுதியிருக்க. அப்படியே மஞ்சுளா கவிதா நிலான்னு சேர்த்துவியா? நாங்களும் விக்கிற பொருள் தானே. நிலா உன் கதையை கேட்காம இவன் சாவ மாட்டான் போல. அவனை கொஞ்சம் தெளிவுபடுத்து. நான் வரேன்டி, என் நோட்டை கொடு. உள்ள பக்கத்துலயே வெந்நீரையும் மாத்திரையும் வச்சிருக்கேன், எடுத்து போடுது வந்துடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இது பாரு, என் கதை நல்ல கதை இல்லை. அதை நான் உன்கிட்ட சொல்லவும் விரும்பல. எதுக்கு என் பின்னாடி இப்படி சுத்துற? கிளம்பு. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். நம்ம சேர்றோம் சேரல இதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ என்ன உனக்கு என் கதை தெரியணும் அவ்வளவுதானே? சொல்றேன். எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நானும் சந்தோஷமா வாழ்ந்தேன். என்னையும் ஒருத்தர் விரும்பினாரு. என் அப்பாவுக்கு ஜாதி பெருசா தெரிஞ்சதே தவிர என் காதல் தெரியல. எங்க அப்பா சந்தோஷம்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. விரும்பினது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பணும். கட்டினவரை விரும்பினேன். அவர் தான் என் உலகோன்னு முடிவு பண்ணேன். சந்தோஷமா என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். நீ தான் எனக்கு எல்லாமே. சந்தோஷமா இரு. சண்முகம் அண்ணே வணக்கம். சண்முகம் நாளைக்கு தோட்டத்து வீட்டில் விருந்து வச்சிருக்கேன். நிலாவை கூட்டின்னு வந்துரு. சரிங்கண்ணே வந்துடுறேண்ணே. மறக்காம நிலாவை கூட்டின்னு வந்துரு. புரிஞ்சுதா? வண்டியாரா? சரிண்ணே. ரைஸ் மில்ல பார்த்துட்டு கணேஷ்ட வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துரு. புல்லட் எடுத்துட்டு போ. இந்தாங்க. குட்ரா குட்ரா சண்முகம். டேய் என்னடா நிலவ பார்க்குற? தினமும் குடிக்கிறோம் தான்டா. முதல்ல நான் நிலாவை பார்த்ததால தான் நீ நிலாவை பார்க்க முடிஞ்சது. இப்போ அவன் உனக்கு உசுராயிட்டா. நான் உனக்கு நான் ஐயோ அண்ணே நான் சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ என்ன எப்படி சொல்லிட்ட? நீ சொன்ன விஷத்தை கூட குடிப்பனே. இப்பதான்டா என் தம்பி. அப்புறம் சண்முகம் மூர்த்தி எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பானே? ஒன்றும் சொல்ல ஒன்றும் சொல்லலையா? சொதப்பிட்டான். சரி என் சொத்துக்கெல்லாம் நீ பினாமியாக இருந்தால் என்ன பண்ணுவ? எல்லா சொத்தியும் பொறுப்பாக பார்த்துப்பேனே. என் குடும்பத்தை உன் பொறுப்பில் விட்டு போனா என்ன பண்ணுவேன்? கருத்தாக பார்த்துப்பேனே. என் சொத்தையும் என் குடும்பத்தையும் கருத்தாக பார்த்துக்கிற உன்னையும் உன் பொண்டாட்டியையும் நான் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேனா? அண்ணே நீ இப்போ என்ன சொல்ல வர? சண்முகம் என் எல்லா விஷயங்களுக்கும் நீ தான் பினாமி. உன் பொண்டாட்டி நிலாவுக்கு நான் தான் பினாமி. கை கட்டி வேலை பார்க்கறேன் தானே நான். என் உதிர கையில் கொடுக்குறேன். உன் ஆசைக்கு என் பொண்டாட்டி கேட்பியாடா? எனக்கு கூட தானே உன் பொண்டாட்டிகிட்ட படிக்கணும்னு தோணுது. ஆசைப்படுற அனுப்பி வைக்கிறியா? இங்கே பாரு, இதோட விட்டு இல்லை வெட்டி கூறு போட்டுருவேன். நீ என்ன சாதி சங்கத்து தலைவர்? நீ எச்சப்பட மூஞ்சில பட்ட கேவலம். பொண்டாட்டி இன்னொருத்தன் கூப்பிட்டா கட்டின பொட்டையா இருந்தா கூட கோவம் வரும். உன்னை பார்க்கும் போதே தெரியுது. வா சண்முகம், இங்க நிக்கிறதே பாவம். வா போலாம். இத்தனை பையன் இனி வரட்டும் வச்சுக்கிறேன். என்னையா வேலைக்கு போகாம என்னவோ மாறி இருக்க? இல்ல நிலா, இந்த கமலக்கண்ணன் பேசுனது ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. அந்த துப்பு கிட்டவன் பேசினதை நீ ஏன் இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போ, எல்லாம் சரியாயிடும். நிலா, நம்ம பழனி அண்ணன் கடையை லீஸுக்கு விட போறாராம். நம்ம கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, நீ தான் ஓனரு. செய்கிற வேலை நிரந்தரமாக இருந்தாலே போதும் நமக்கு. கனவுல வர ஆப்பிளை விட கையில் இருக்கிற நெல்லிக்காயே போதும். நீ வேற ஆப்பிள் நெல்லிக்கான்னு என்ன ஆச்சு? வீடியை பிடிக்காதன்னா கேட்குறியா நீ? இவரை ஐசியூ வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். கண்டினியூஸா ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே. இந்த பாருங்கம்மா, சிவியர் அட்டாக், ஆஞ்சியோ எடுத்து பார்க்கணும். தண்ணி பாரு, நிறைய வியாதிகள் இருக்கு. முதல்ல 20,000 ரூபா பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டெஸ்ட்லாம் எடுத்துருங்கம்மா. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாத்திரையை கொடுக்கணும், இல்லைன்னா நிலப்ப மோசமாயிருமா, ஜன்னி வந்துடும். அப்புறம் நீங்கள் உங்கள் புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது. சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஓகே. இவ்வளோ பணத்துக்கு எங்கடி போவ? பேசாமல் உன் புருஷனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு. அங்கதான் பணம் வாங்காம ஆபரேஷன் செய்வாங்க. அங்கேயும் விசாரிச்சுட்டேன். ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு 100 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு செஞ்சு பிடிக்கிறதுக்குள்ள என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நிலா நிலா அழாத. போன வாரம் வந்திருந்தா தந்திருப்பேனா? இப்ப இல்லையே. நானே 2 மாசமா கஷ்டப்பட்டு இருக்கேமா. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் கமலக்கண்ண பொண்டாட்டி தான். அவங்க கிட்ட கேட்டா தருவாங்க. மாமா கூட்டிட்டு போறேன், அங்க போலாம். மாமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? பார்ப்போ. ஏய், இவ்வளவுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, இவளோட புருஷனுக்கு சுகம் இல்லைம்மா, ஆப்ரேஷன் பண்ணணும். நீங்க பண உதவி செய்வீங்கன்னு கூட்டிட்டு வந்தம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இந்த பணமா? என்னப்பாலதான் என் புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறான். வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறா பாரு. ஏய், இன்னொரு முறை இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துலயே வெட்டுவேன். கூட்டிட்டு போங்க அவளை. டிரைவர், வண்டி எடு. வந்துட்டாளுங்க பணத்தை கேட்டுட்டு. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். पाल पाल अका पाल अका शीघ्र वांका தாலி வரிக்கு அடமான வச்சிட்டியே இப்படி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு சண்முகம் பால்ல ஹார்லிக்ஸ் கலந்து தரேன் குடிக்கிறியா சண்முகம் எங்க போனாரு சண்முகம் 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 ஐயோ சண்முகம் नीला ने बिटे नीला नीला मैं नहीं बोल पड़ा नहीं बोइडी नीला उनका गस्तो पदकी இது ஒண்ணு தான் முடியும் போய்டி நீ எங்கயாவது போய் நல்லபடியா வா என்ன ஜாக விடு செத்து போறேன் நீ உன்னை விட்டுட்டு நான் எங்கயா வாழுறது முதல்ல கழுத்துல இருக்கிற சுருக்கைடு இல்ல இத இடத்துல நானு மாட்டிட்டு செத்துவேன் ஏரியா கீழ இருக்கு வா உன்னால என்ன காப்பாத்த முடியாது நீலா நான் செத்துருவேன் நீலா அப்படி சொல்லாதயா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன் நீ பணத்துக்கு என்ன பண்ணுவ கவலைப்படாதயா நான் இருக்கேன் என் உசுர் இருக்கு